அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்செல், இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இல்லை மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வெப்சைட் தகவல்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இந்த தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டில் ஏற்கனவே டேட்டா அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து தற்போது டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் கரெக்ஷன், ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், ப்ளஸ் உங்கள் அட்ரஸ், ப்ளஸ் உங்கள் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ், இது எல்லாமே ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஆதாரில் இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நிறைய தொகுப்புகளில் நிறைய வீடியோகள் இருக்கும். ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட 36 வீடியோக்கள், ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட 10 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் சம்மந்தப்பட்ட ஒரு 6 வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தப்பட்ட ஒரு 60 வீடியோக்கள், COVID-19 அரசு கொடுத்த ஒரு சில நல்ல திட்டங்கள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்த வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்த வீடியோக்கள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். uday.government.in ஆதாருடைய மெயின் வெப்சைட், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஆதார் கார்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆதார் அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்ரஸ், அதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆதார் கார்டில் எப்படி பிளாஸ்டிக் கார்டு பிரிண்ட் போடுறது அது பார்த்துருக்கோம். அப்டேட் டெமோக்ராபிஸ் டேட்டா ஆன்லைன், இதில் தான் நீங்கள் பண்ணணும். ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, இதில் பார்த்துக்கலாம். புது வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இந்த சர்வீஸ் வந்து லிமிட்டட் டைம் தான் அப்டேட் பண்ண முடியும், அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், லாங்குவேஜ் இவ்வளோ ஆன்லைனில் பண்ணலாம். ப்ரொசீட் அப்டேட் ஆதார் சொல்லி இதில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட், வேலிட் டாக்குமெண்ட் அது இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயில் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நேம் டொய்ஸ் இன் லைஃப் டைம் ரெண்டு தடவை பண்ணிக்கலாம். ஜெண்டர் ஃபீமேல் அது ஒரு தடவை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். டேட் ஆஃப் பர்த் ஃபைனல் பண்ணிக்கிட்டு ஒரு டைம் பண்ணிக்கலாம். மாற்றி நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இல்லை திரும்ப ஆதார் சென்டர் நேரில் அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது தான் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் அப்டேட் ஆதார் இதை கிளிக் பண்ணும். ஆனால் இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஓடிபி தேவை. இப்போ இதில் நான் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு கேப்சா கோட் போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி போட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் வருது. இதில் வந்து அப்டேட் டெமோக்ராபிஸ் டேட்டா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷனாக லெட்டர் வழியாக, அது தேவையில்லை, ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். அகெயின் அது டைம் எக்ஸ்பைர் ஆகிட்டு அகெயின் கேட்குது. நான் திரும்ப அகெயின் லாகின் பண்ணிட்டு உள்ளே கொடுக்குறேன். இதில் அப்டேட் டெமோக்ராபிஸ் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ கொடுத்தாச்சு. டீட்டெயில் வந்து எதெல்லாம் பண்ண போகிறோங்கிற இதெல்லாம் கேட்குது. லாங்குவேஜ், ஜெண்டர் ஒரு தடவை தான், நேம் மூணு தடவை தான் பண்ண முடியும், டேட் ஆஃப் பர்த் ஒரு தடவை தான் பண்ண முடியும். எதை பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். வேலிட் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும். இப்போ நேம்னா நேம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிடுங்க. டேட் ஆஃப் பர்த்தாக டேட் ஆஃப் பர்த் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் பண்ண முடியாது, ஆனால் அதில் கொடுத்துருக்காங்க, இன்னும் பண்ண முடியல, செக் பண்ணி பார்த்துட்டேன். இமெயிலும் கொடுத்துருக்காங்க, ஆனால் பண்ண முடியல. ஜெண்டர் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணால் அட்ரஸ் நேம் மூணுமே சேர்ந்து செலக்ட் ஆகும். அட்ரஸ் செலக்ட் பண்ணால் அட்ரஸ் லாங்குவேஜை தவிர மற்ற எது செலக்ட் பண்ணாலும் தனித்தனியாக செலக்ட் ஆகும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணால் மட்டும் லாங்குவேஜ், அட்ரஸ், நேம் இந்த மூணு சேர்ந்து ஆகும். ஸ்கேன் டாக்குமெண்ட் தவிர ப்ரொசீட் கொடுத்துட்டு எது வேணுமோ அதை கரெக்ஷன் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுக்காங்க, அதை கொடுத்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டெமோக்ராஃபி ஸ்டேட்டஸில் போய் இந்த டீட்டெயிலை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.